வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான டிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகும் ஜீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறமா தட்டி வச்சுருக்கிற பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக பூண்டு வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வெங்காயத்தையும் வந்து சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வந்து வதக்கி விடலாம். இப்போ அடுத்து இது வந்து பச்சை தவரை வந்து உரித்து வச்சுருக்கோம். இப்போ இது கூட வந்து பச்சை காராமணியும் உரித்து வச்சுருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து லைட்டாக அரை உப்பு போட்டு நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச பயிறு வகைகளை வந்து நம்ம இது கூட சேர்த்து வதக்கிக்க போகிறோம். இப்போ இதில் என்னென்ன மசாலா சேர்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் சால்ட் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் சால்ட் சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லியை வந்து தூவி விட்டு நம்ம இறக்கிக்க வேண்டியதுதான். இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா டீ கடை சுண்டல் மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க வந்து நம்ம பச்சை துவரை ஆகட்டும் காரமணி ஆகட்டும் அப்படியே உப்பு போட்டு வேகிச்சு கொடுத்தா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட மாட்டாங்க. அதே நம்ம இந்த மாதிரி உரிச்சிட்டு இந்த மாதிரி தாளித்து கொடுத்தா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.